மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். ஹலோ மீடியா நெட்டிஃபர் ரிவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே ஐபிஎல் 2021 டபுள் ஹெடர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மேட்சுமே வந்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுனால, ஓகே ஏதோ புதுசாக வந்து ஐபிஎல்லே இருக்க போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நினச்சோம். பட் இருந்தாலும் நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இது மாதிரி இனிமேல் யாருமே பண்ணாதீங்க, ரெண்டு மேட்ச் ஒரே டைமில் வைக்காதீங்க. இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா அப்படிங்கிறதே வந்து தெரியல. பட் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான மேட்சாக அமைஞ்சிருந்தது வந்து எது அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச்விஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தாங்க. ஓகேவா, ஸோ இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 170 ரன்னுக்கு மேலே வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணி சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுவுமே இல்லை, முடிஞ்சிருச்சுன்னு இருந்துச்சு. பட் ஆனால் டாஸ் வந்து ரோஹித் சர்மா வின் பண்ணார். ஈவன் எஸ்ஆர்ஹெச்லேருந்து கேப்டனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிஷ் பாண்டே வந்திருந்தார். ஏன் அப்படின்னா கெயின் வில்லியம்ஸுக்கு வந்து ஒரு நிகில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மணிஷ் பாண்டே வந்து வந்திருந்தார். ஓகேப்பா, என்னப்பா டாஸ் வின் பண்ணிட்டாங்க, நல்ல மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சப்போ நல்ல மேட்ச்லாம் இல்லை, அதை விட சூப்பர் மேட்ச். ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் ஓப்பனிங் இறங்கினாங்க. இஷான் கிஷன் வேற லெவலில் அப்படியே நமக்கு கிரவுண்டை சுற்றி சுற்றி காட்டினார் சிக்ஸர்கள் மூலம் அப்படின்னு சொல்ல முடியும். எஸ், 32 பாலில் 84 ரன் அடிச்சிருந்தார். 4 சிக்ஸ் 11 ஃபோர் வந்து அடித்தார். 262 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரோஹித்துக்கு முன்னாடி அவுட் ஆகிட்டார். அட்டிக் பாண்டியான்னு பொல்லாடு கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சப்போ அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க வந்தார் சூரியகுமார் யாதவ். ஏன் இஷான் கிஷன் மட்டும்தான் அடிப்பானா, நான் அடிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு 40 பாலில் 82 வந்து அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓவராக பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவருக்கு 235 ரன் வந்து அடிச்சிட்டாங்க. என்னப்பா இது, காட்டுத்தனமாக விளையாடுறானுங்க, இதுதான் கடப்பாற டீமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கேட்க தோணுச்சு. எஸ், சாம்பியன்ஸ் டீம் ஆல்வேஸ் லைக் அ சாம்பியன்ஸ், அது மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து விளையாண்டாங்க. எஸ் இப்போ என்ன அப்படின்னா ஒரு 65 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் ஆல் அவுட் பண்ணிட்டா குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது வந்து முடியலை, ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சில் எல்லாருமே நல்லா விளையாண்டிருந்தாங்க. ஜேசன் ராய் ஒரு 34, அபிஷேக் சர்மா ஒரு 33, மணிஷ் பாண்டே ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாடாரு, 41 பாலுக்கு 69, கிட்டத்தட்ட 193 ரன் அவங்களும் அடிச்சிட்டாங்க. கேகேஆரும் ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் 20 ஓவருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அண்ட் வேற லெவலான ஒரு மேட்ச். அண்ட் என்ன அப்படின்னா மும்பை வந்து குவாலிஃபை ஆகலை, பட் இருந்தாலுமே மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே, குறிப்பாக மும்பை ஃபேன்ஸ் இல்லாத எல்லாருக்குமே ஒரு பயத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு மேட்ச் அண்ட் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லாருமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், மேட்ச் பார்த்தீங்களா, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை தாண்டி டிஸ்கிரிப்ஷனில் குவிஸ் ஒன்று இருக்குது, அதை போயிட்டு விளையாடுங்க. கடைசியில் அதில் வர்ற ஸ்கோரை வந்து கீழே ட்விட்டரில் ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது, ஷேர் பண்ணி ஹாஷ்டேக் கிரிக் டிவி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல அமேசான் வவுச்சர்ஸ் ப்ரைஸஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்லேருந்து உங்களை சந்திக்கிட்டேன். அனிருதன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி.